Mm hmm. வணக்க நேர்களே டே தொலைக்காட்சியினுடைய வணக்கம் நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது இன்று இந்த பருவத்தை பயிர் செய்வதன் பிரதான முக்கியத்துவத்தினை நான் கூறி வருகின்றேன் அதிலும் இந்த ஆடி மாதம் விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இந்த மாதம் என்பதை கூறி வருகின்றேன் இப்பொழுது ஆடி பிறந்து விட்டது விவசாயிகள் மிக உக்குரமாக விரைவாக உத்வேகத்துடன் செயற்படுகின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது உண்மையில் இந்த காலத்திலே அவர்களுக்கு எந்த எதுவையும் எதனையும் செய்வதற்கு நேரம் இருக்காது அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் பயிரிடுவதனுடைய பிரதான முக்கியத்துவங்களை நான் இந்த இடத்திலே கூறியிருந்தேன் இதைவிட பல்வேறுபட்ட பயிர்களை இன்னும் மலையை நம்பி நாங்கள் பயிரிடுகின்ற பயிர்கள் உண்மையில் எங்களுடைய முன்னோர்கள் பயிரிட்ட ப பயிர்கள் எல்லாம் கூடுதலான காலம் அதாவது வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு மாதங்கள் வரை நின்று பயன் தரக்கூடிய தான் பயிரிட்டார்கள் இன்று மிக குறுகிய காலம் மூன்று மாதங்களிலே அவனுடைய அவற்றை அறுவடை செய்து முடிகின்ற நிலைமையிலே தான் இப்பொழுது இருக்கின்ற விதைனங்கள் பயிரினங்கள் எல்லாம் காணப்படுகின்றன ஆகவே இந்த மாத நீங்கள் பயிர் செய்தீர்கள் ஆனால் மழை ஆரம்பிக்கு அதற்கு முதல் நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருக்கும் நான் கூறிய அவரை இன தாவரங்கள் சொன்ன கிழங்கு கொடிகள் போன்றவற்றுக்கு மேலதிகமாக சோழன் நிலக்கடலை அதே போல மரவள்ளி போன்றவற்றை கூட இந்த மாதத்திலே நீங்கள் பயிரிடுவீர்களானால் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாம் உண்மையில் மழையை நம்பி நாங்கள் செய்ய முடியாது நீர் பாய்ச்சக்கூடிய வசதி இருக்குமாக இருந்தால் சிறிய இடங்களிலேயே எங்களுடைய வீடுகளில் நாங்கள் நிலக்கடலே பயிரிட்டோமாக இருந்தால் இந்த காலத்திலே அதாவது வந்து அது சிறப்பாக முளைத்து பயன் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது அதேபோல் சோழன் சோழன் அதிகமான வெப்பநிலை தேவையான ஒரு பயிராக இருக்கின்றது குறைந்த அளவு நீர் போதுமான பயிராக இருக்கின்றது அதனையும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இந்த காலத்திலே பயிர

அவற்றுக்கு மாறாக எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அவற்றை நட்டு பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த சோழனை நீங்கள் இப்பொழுது பயிரிடுவீர்களானா இருந்தால் சரியாக மூன்று மாதங்களின் பின் நீங்கள் சோழன் பொத்திகளை உங்களுடைய வீடுகளில் உணவாக மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவற்றுக்கு உண்மையில் குறைந்தளவான நீர் போதுமான ஒரு பயிராக இருக்கின்றது அதிகமான வெப்பத்திலே அவை செழிப்பாக வளர்கின்ற ஒரு பயிராக இருக்கின்றது எனவே உங்கள் வீடுகளில் கிடைக்கின்ற இடங்களில் நீங்கள் அவற்றையும் நட்டு கொண்டீர்களானால் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல் நில கடலையை அதே போல கவுப்பி அவரையின பயிர்கள் உளுந்து பயிர் போன்றவற்றை கூட உங்களுடைய வீட்டிலே நீர் வசதி இருக்குமாக இருந்தால் சிறிய பாத்திகளே சிறிய அளவிலே நீங்கள் பயிரிடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வீட்டு தேவைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அவற்றை விட இந்த நான் சொல்கின்ற இந்த பயிர்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் பயிரிடுகின்ற பயிர்கள் எல்லாம் உளுந்து பயறு நிலக்கடலை சோழன் போன்ற பயிர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பிரிட்டாதி மாதம் முடிவடைகின்ற போது ஐப்பசி மாத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே நீங்கள் பயிர அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த காலங்களில் இந்த இப்பொழுது மழை மிக குறைவாகத்தான் இருக்கும் என்னும் இன்னும் மழை கிடைக்கின்ற காலம் பின்னோக்கி சென்று விட்டது குறைவாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விலங்குணவுகள் ஏனென்று சொன்னால் எல்லோருமே இந்த காலங்கள் தங்களுடைய விதை விளைநிலங்களை பயிரிட பயிரிட பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள் விளைநிலங்களெல்லாம் பண்படுத்தப்பட்டு உழுது புட்கள் அதே போல் விலங்குகளுக்கான உணவுகள் கிடைப்பது அரிதாக இருக்கின்ற காலமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் விளை தங்க தங்கள் விளைநிலங்களை மேற்றத்தரையாக கொண்டிருந்த தங்களுடைய உணவை தேடிக்கொண்ட விலங்கினங்கள் உணவின்றி உணவுக்கு திண்டாடுகின்ற காலம் ஆரம்பிக்கின்ற போது இவற்றையெல்லாம் நீங்கள் உணவாக மாற்றிக்கொள்ள முடியும் கச்சான் கு கச்சான் அதாவது நிலக்கடலை என்னுடைய குலை உணவாக மாறும் என்னுடைய சோழனை நாங்கள் உணவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் சோழனை அறுவடை செய்து நாங்கள் காய விட்டு ஆனால் மழை காலங்களில் கூட அதை உணவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இந்த விலங்குணவுகள் அரிதாக கிடைக்கின்ற காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலத்திலே நீங்கள் அந்த பயிர்களை பயிரிட முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்